வணக்கங்க எல்லோரும், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம். என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு வாங்கினேன் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இதில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, சும்மா நகையை பற்றி பேசுகிறோம், சேவிங்ஸை பற்றி பேசுகிறோம், போரிங் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தயவு செஞ்சு நீங்கள் பார்க்க வேணாம். உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக பாருங்கள். பிகாஸ் நம்மளுடைய கரியரையும் நம்மளுடைய வாழ்க்கையும் முடிவு பண்ணுறதே நம்மளுடைய பேஷன்ஸ் தான். நம்ம பேஷனை நோக்கி ஓடிட்டுருக்கும் பொழுது அதுலேருந்து வர வருமானத்தினால நமக்கு ஏதாவது செஞ்சுக்கும் போது அந்த கெத்தாக இருக்கும் பாருங்களேன், அது வந்து வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்கும். சின்ன சின்ன கோலை அச்சீவ் பண்ணும்போது அப்பாடா, கோலுங்கிறது வேறு எதுவுமே கிடையாதுங்க. நம்மளை எது சந்தோஷப்படுத்துதோ அதுதான் கோல். நம்மளை வந்து பெருசாக ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும், நான் எவரெஸ்ட்டில் ஏறணும் அப்படிங்கிறதுலாம் எல்லாருக்குமான கோலாக இருக்காது. நம்மளுடைய குடும்பத்தில் நம்ம சின்ன சின்ன ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு தோடு வாங்கி கொடுக்கறது, ஒரு அப்பாவுக்கு வந்து ஒரு ஷர்ட் வாங்கி கொடுக்கறது கூட சின்ன சின்ன கோல் தான். நம்ம காசில் நம்ம அவங்களுக்காண்டி உழைச்சி ஒரு ரூபாயாக இருந்தாலும் சம்பாதிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க கோல்னு நான் சொல்கிறேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சில விஷயங்களை, எனக்கு சில டார்கெட்டாக நான் வச்சுக்கிட்ட சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, என்னுடைய கல்யாணத்துக்காக நானே கொஞ்சம் அமௌண்ட் சேவ் பண்ணணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு எனக்கு அமௌண்ட் வந்து நான் சம்பாதிக்கணும். ப்ளஸ் வந்து நான் ஃப்யூச்சர் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் எங்கேஜ்மெண்ட் ரிங்கை வந்து நானே போடணும், என்னுடைய உழைப்பில் நான் வாங்கி போடணும். இதுதான் என்னுடைய வந்து குறிக்கோள் அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு வெட்டிங்கில் நம்மளுடைய பங்கேற்பு கொஞ்சம் இருக்கணும், என்னோடய வெட்டிங்க்கு நானே கொஞ்சம் வந்து என்னையே நானே வந்து அமௌண்ட் சேர்த்து தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருந்ததுங்க. அப்போது வந்து நிறைய இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயம் வந்து எனக்குள்ளே இல்லை. ஏன்னா என்னுடைய விஷன் வந்து கிளியராக இருந்தது, இதுதான் அப்படின்னு, இதுதான் கோல் அப்படின்னு. கொஞ்சம் பணம், கொஞ்சம் நகை வாங்கணும், வீட்டுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். நகணும்னா சவரன் கணக்குலலாம் வாங்கலை, நான் வந்து ஒரு சவரன் ரெண்டு சவரன் அவ்வளோதான் என்னால் சேர்க்க முடிஞ்சது என்னுடைய சம்பாத்தியத்தில். ஏன்னா வந்து என்னுடைய ஒர்க் மூலமாக எனக்கு வந்து அமௌண்ட் வந்து ஒரு 8000 ரூபாய் வந்ததுங்க. அந்த 8000 ரூபாயில் வந்து நான் 2000 ரூபாய் வந்து நான் எனக்குன்னு சேவ் பண்ணுறதுக்குன்னு எடுத்து வச்சுட்டேன். வீட்டில் வந்து 6000 மட்டும்தான் சேலரி கொடுப்பேன். சேலரி சொல்லவே இல்லைன்னு சொல்லப்போனால் 6000 ரூபாய் தான் சேலரினே அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க கடைசி வரைக்குமே. சர்ப்ரைசிங்காக இருக்கட்டும்னு அதை செஞ்சேன், வேறு எந்த வந்து தப்பான நோக்கமும் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் ஒரு யோகா கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், அதுலேருந்து கொஞ்சம் இன்கம் 1000 ருபீஸ் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிது. வீக்கெண்டு மட்டும்தான் அந்த கிளாஸு, சின்ன பசங்களுக்கு. ஆல்ரெடி நான் வந்து சின்ன வயசுலேருந்து யோகா கற்றுக்கிட்டதுனால அது எனக்கு யூஸ் ஆனிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, டியூஷன் எடுப்பேன் ஈவினிங் டைமில், மண்டே டு சாட்டர்டே வந்து பக்கத்து வீட்டு பசங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள எல்லா பசங்களுக்கும் டியூஷன் எடுப்பேன். மந்த்லி வந்து ஒரு 700, இது ஃபிக்ஸட் கிடையாது, இது வந்து சில பேர் கொடுப்பாங்க சில பேர் நல்லா கொடுக்க முடியாது, அப்படி இருக்கவங்க நான் ஃபோர்ஸ் பண்ணி கேட்க மாட்டேன். இது இல்லாமல் எனக்கு வந்து பஸ் ஃபேர் வந்து டெய்லி வந்து 100 ரூபாய் அதை வந்து கொடுப்பாங்க. நான் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சு, அதுக்கான அலவன்ஸ் வந்து எனக்கு என்னோட ஓனர் வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரியெல்லாம் எனக்கு வந்து ஒரு மந்த்லி நான் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன், இதுதான் வாங்க போகிறேன் இதுதான் வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் வந்து ஒரு சின்ன கோலாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து வெரி ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எனக்குன்னு ஒரு ரிங் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இங்கே பார்க்குற ஃபஸ்ட்டு ரிங் தான் நான் வாங்கின ரிங்கு ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து இது ரெண்டாவது ஒரு ரிங் வாங்கினேன். அடுத்தது என்னோடய எங்கேஜ்மெண்ட்டுக்கு நான் நினச்ச மாதிரி சந்தோஷமாக என்னோடய ஹாப்பியாக என்னோடய சேவிங்ஸ்லேருந்து நான் வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து ரிங் வாங்கி கொடுத்தேன். அது வந்து பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. நான் அமௌண்ட்டை சேவ் பண்ணி எந்தெந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி என்னோடய அமௌண்ட்டை இன்னும் சேவ் பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, இல்லை நான் அடுத்தது என்ன வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.